ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். நான் தான் உங்கள் சுகன்யா. குழந்தைக்கு சத்தான, முக்கியமாக நைட்டில் நல்லா தூங்கக்கூடிய 7 நாள் 7 வகையான டின்னர் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாஸ்பேனில் 1.5 டீஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கிறேன். நெய் கொஞ்சம் சூடானவுன்னா அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 பெரிய ஸ்பூனில் வந்து ரவை வந்து போட்டுட்டு நல்லா வந்து ஸ்மெல் நல்லா வர வரைக்கும் வந்து வறுக்க போகிறோம். அந்த வாசனை வந்து நல்லா வரும், அப்போ வந்தாலே வறுப்பட்டுருச்சு அப்படின்றத அர்த்தம். இந்த டைமில் தண்ணி ஆட் பண்ணி ரவையை வந்து நல்லா வந்து ஹாஃப்க்கு வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அரைவேக்காடு வெந்துட்டு இருக்கும் போது இங்கே ஆப்பில் வந்து நம்ம வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஆப்பில் நம்ம வந்து வேக வச்சோம் இல்லையா ரவை, அதோட நம்ம சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். நைட்டு பாப்பாவுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து தாராளமாக கொடுக்கலாம். ஆப்பிள் நல்லா குக் பண்ணி தான் கொடுக்க போறோம். ஸோ தாராளமாக நைட் டைமும் கொடுக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ரவை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி 3 செகண்ட்ஸ் to 5 செகண்ட்ஸ் வந்து நல்லா வந்து குக் பண்ணிக்க போறோம். ஸோ அந்த அளவுக்கு ஆப்பிள் வந்து குக் ஆனா போதும். நல்லா குக் ஆன உடனே நம்ம இதை வந்து மிக்ஸி இல்லைனா பிளெண்டர்ல வந்து நம்ம வந்து 1 பல்ஸ் விட்டு நல்லா வந்து கஞ்சி ஃபார்முக்கு வந்து எடுத்துக்க போறோம். ஸோ இதை வந்து பாப்பாக்கு கொடுக்கும்போது பாப்பாவுக்கு வந்து கம்மியும் நல்லா ஃபில் ஆயிடும், அண்ட் பாப்பா வந்து நல்லா வந்து நைட்டு தூங்குவாங்க. இதை அடிக்கடி கொடுக்கும்போது பாப்பாக்கு நல்லாவே வந்து வெயிட் போடும். இந்த ஃபுட்டை நீங்கள் டே டைமில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட நீங்கள் பாப்பாவுக்கு தாராளமாக கொடுக்கலாம். 6 மந்த்ஸ் பேபி அப்படின்றதுனால நான் இது ஸ்வீட் எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை இல்லைனா கருப்பட்டி ஏதாவது சேர்த்துக்கலாம். 2வது ரெசிபி பார்த்தீங்கன்னா, ஒரு பாதி ஆப்பிளை வந்து நான் குட்டியாக கட் பண்ணிக்கிறேன். ஆப்பிள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக குக் பண்ணி தான் கொடுக்கணுமானா கண்டிப்பாக குக் பண்ணி தான் கொடுக்கணும். அப்போ தான் முழு சத்து கிடைக்கும். அதே மாதிரி முக்கியமாக வந்து பாப்பாவுக்கு வந்து ஈஸியாக வந்து டைஜஷனும் ஆகும். இப்போ இந்த ஆப்பிளை வந்து நம்ம வந்து ஒரு இட்லி தட்டில் வந்து வேக வச்சுக்க போகிறோம். அது கூட நான் கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நம்ம வந்து பேரிச்சம்பளம் ஒரு 2 ஸ்வீட் அண்ட் காக்கா எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒரு பேரிச்சம்பளம் எடுத்துக்கிட்டா கூட போதும். நல்லா வந்து இப்ப பாத்தீங்கன்னா ஆப்பிளும் இந்த பேரிச்சம்பளமும் குக் ஆயிடுச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம வந்து ஆப்பிளோட தோலை வந்து தனியா வந்து நம்ம எடுத்துட்டு ஆப்பிள் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிடலாம். இதுல வந்து உங்களுக்கு டேட்ஸோட தோலை கூட தனியா வந்து எடுத்துட முடியும். சோ நான் டேட்ஸோட தோலை கூட வந்து நான் இந்த மாதிரி அழகா வந்து எடுத்துருவேன். இதை வந்து மிக்ஸி இல்ல பிளெண்டர்ல வந்து நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அடிச்சுக்க போறோம். சோ அடிச்சுட்டு பாப்பாக்கு கொடுக்கும்போது பாப்பாவோட டமக் வந்து நல்லாவே ஃபுல் ஆயிடும். ஒரு நல்ல ஒரு லாங் நாப் எடுப்பாங்க. இது நம்ம அடிக்கடி கொடுத்துட்டே வரும்போது பாப்பாக்கு வெயிட் கெயினும் நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி ஒரு திக் கன்சிஸ்டன்ட் கொடுக்கும்போது நல்லாவே இருக்கும். ரொம்ப வந்து தண்ணியாவும் வேண்டாம், அண்ட் ரொம்ப வந்து கவருக்க வேணாம். ஒரு அளவுக்கு நார்மலா இருக்கும்போது கரெக்டா இருக்கும். 3rd ரெசிபி நான் வந்து ரெட் அவல் எடுத்திருக்கேன். ரெட் அவல நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா சோக் பண்ணிருக்கேன். இது கூட கொஞ்சம் நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். இதுல நீங்க ஏலக்கி மலவாழை எந்த பழம் வேணா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அவலையும் வாழைப்பழத்தையும் நம்ம வந்து மிக்சியில பிளெண்டர்ல வந்து நம்ம வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்க போறோம். ரெட் அவலுக்கு பதிலாக நீங்க ஒயிட் அவலும் எடுத்துக்கலாம். எந்த அவல் எடுத்தாலும் நல்லா வந்து வாஷ் பண்ணிருங்க. ஊற வச்ச தண்ணியவே சேர்த்து நம்ம வந்து அரைச்சு அரைச்சதுக்கு அப்புறமா வந்து நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பல்ஜ் எதுவுமே விழாம நல்லா கிண்டிக்கோங்க. கஞ்சி ஃபார்ம்ல ஒரு 5 to 6 மினிட்ஸ் கிட்ட அதுவே வந்து நல்லா வந்து குக் ஆயிடும். அந்த டைம்ல வந்து ஒரு 1.5 டீஸ்பூன்ல இருந்து 2 டீஸ்பூனுக்கு நட்ஸ் பவுடர் வந்து நான் இங்க ஆட் பண்ணிருக்கேன். இந்த நட்ஸ் பவுடரோட ரெசிபி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. நான் சீக்கிரமா வந்து ப்ரிப்பேர் பண்ணி நான் போட்டுறேன் வீடியோவா. இப்போ இந்த நட்ஸ் பவுடர்ல வந்து பல்ஜ் எதுவுமே விழாம நல்லா வந்து கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து சூப்பரான ஒரு ரெசிபி வந்து ரெடி ஆயிடும். இதோட டேஸ்டும் வந்து நல்லாவே இருக்கும். வாழைப்பழம் இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து பனானா வந்து பேபிக்கு வந்து வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ஃபுட்டை வந்து பாப்பாக்கு வந்து மறக்காம கொடுத்து பாருங்க. இதை நீங்க பிரேக்ஃபாஸ்டாவும் பாப்பாக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபுட் பாத்தீங்கன்னா, 2 ஸ்பூன் உளுந்துக்கு 3 பாதாம் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த உளுந்தும் பாதாமையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வந்து வறுக்க போறோம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உளுந்தம் கஞ்சி தான் நம்ம ரெடி பண்ண போறோம். இந்த உளுந்துக்கு பதிலாக நீங்க கருப்புளுந்து கூட போட்டு நீங்க ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பேன் நல்லா வந்து ஹீட் ஆன உடனே இந்த உளுந்தையும் பாதாமையும் போட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல உளுந்த வந்து நல்லா வறுத்துக்கோங்க. ஸோ உளுந்து எவ்வளோக்கு எவ்வளோ வறுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். உளுந்தோட ஸ்மெல் வந்து நல்லாவே வந்து சேஞ்ச் ஆகும். அந்த டைம்ல வந்து உளுந்து நல்லா வறுப்பட்டுருச்சு அப்படின்றது அர்த்தம். அந்த டைம்ல வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்க நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் சேர்த்துக்கிறேன். நீங்க பாஸ்மதி ரைஸ் கூட நீங்க வந்து கண்டிப்பா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரிசியையும் வந்து நல்லா வந்து பொன்னிறமா வந்து வறுப்படணும். ஸோ இதை 3 வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. பேபியோட ஹெல்த்துக்கு, முக்கியமா பேபியோட வெயிட் கெயினுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சொல்றது வந்து இந்த உளுந்ததான் சொல்லுவோம். ஸோ இப்போ இது 3 வந்து நல்லா வறுபட்டுருச்சு. இந்த டைம்ல வந்து இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுருவோம். ஸோ ஆற விடுறதுக்கு முன்னாடி இந்த உளுந்த வந்து நல்லா வந்து நல்ல தண்ணியில ஒரு தடவையிலிருந்து 2 தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுவோம். பிகாஸ் ஒரு மாதிரி பிளாஸ்டிக் ஸ்மெல் அடிக்கும் உளுந்தில். சில பேபிஸ் அதை வந்து சாப்பிட விரும்ப மாட்டாங்க அந்த டேஸ்ட்டை. ஸோ அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து போயிடும். இதுக்கப்புறமா இதை வந்து மிக்சியில் பிளெண்டர்ல வந்து நீங்க வந்து இதை அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குறக்கரன் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியாக தான் வரும். நீங்க வந்து நல்லா நைஸா வந்து லைட்டா தண்ணி ஊத்தி நீங்க அரைச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதை அரைச்சு முடிச்சோம் நம்ம இதை வந்து பாயில் பண்ண போறோம். கொஞ்சம் திக்கா தான் இருக்கும் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி. நல்லா வந்து தண்ணி ஆட் பண்ணி கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு வச்சிருங்க. இந்த உளுந்த வந்து நல்லா வந்து குக் பண்ணணும். ஒரு 7 மினிட்ஸ் கிட்ட நல்லா வந்து குக் பண்ணணும். இது பாப்பாவோட வெயிட் கெயினுக்கு மட்டும் இல்லாம பாப்பாக்கு இதை நீங்க பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் இல்ல மிட் மார்னிங் எந்த டைம்ல வேணா இதை பாப்பாக்கு கொடுக்கலாம். டைம் ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே கிடையாது. இப்போ இதை நல்லா வந்து குக் பண்ணிட்டே இருக்கும் போது நான் இதுக்கு கொஞ்சம் ஸ்வீட் அண்ட்காக லைட்டா வந்து ஒரு 2-3 ஆப்பிள் கியூப்
கிராம்ஸ் வந்து செட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நீங்க ஆப்பிளுக்கு பதிலான லைட்டா வந்து நாட்டு சக்கரையோ இல்ல பனங்கற்கண்டோ எது வேணா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பிள் சேர்த்ததுனால நான் வந்து அகைன் ஒரு பல் ஸ்வீட் நான் வந்து மிக்சியில பிளெண்டர்ல வந்து நான் போட்டு அடிச்சுக்க போறேன். 1 இயருக்குள்ள பேபிக்கு நம்ம வந்து எந்த விதமான சுகரும் நம்ம இதுல வந்து ஆட் பண்ணணும்ன்றது கிடையாது. அதனாலதான் இதுல வந்து நான் சுகர் எதுவுமே ஆட் பண்ணாம உங்களுக்கு நான் காட்டிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் ஆன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபுட் நான் கொஞ்சம் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். சக்கரவள்ளி கிழங்க ஃபர்ஸ்ட் நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு குட்டியா வந்து நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இதை கட் பண்ணிட்டு அகைன் இதை வந்து இட்லி குண்டான்ல வந்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். நீங்க தோல் சீச்சிட்டு வேக வச்சாலும் ஓகே, இல்ல நீங்க வேக வச்சுட்டு தோல் சீச்சாலும் ஓகே. நான் ஃபர்ஸ்டே வந்து தோல் சீச்சிட்டு நான் வேக வச்சிட்டேன் அப்படின்னா அது ஆறுன உடனே நமக்கு வந்து அடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும். உங்க பாப்பா சத்து போடாமே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை அவங்களோட டயட்ல வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்ல எல்லா பேபிஸும் கொஞ்சம் ஸ்வீட் பொட்டேட்டோவை சாப்பிட மாட்டாங்க, அதுதான் வந்து ரியாலிட்டி. பட் ஆனா அவங்களுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருச்சுன்னா சாப்பிட்டுப்பாங்க. ஸோ நான் அதுக்கு என்னோட பாப்பாக்கு எப்படி கொடுப்பேன்னா இட்லி குண்டால நல்லா வந்து இந்த மாதிரி வந்து வேக வச்சுப்பேன். ஸோ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா வந்து குட்டி குட்டியா வந்து அதை கட் பண்ணி மிக்சியில பிளெண்டர்ல வந்து நான் வந்து நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து எய்தர் வந்து ஃபார்முலா மில்கோ இல்லைன்னா உங்களோட பிரஸ்ட் மில்கோ கொஞ்சம் இதுல ஆட் பண்ணி அந்த டேஸ்ட் பாப்பாக்கு பிடிச்சி நல்லாவே வந்து பாப்பா சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை ஒரு 7 to 8 months இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து இதை வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி வேக வச்சு கொடுக்கலாம். பாப்பாவோட டயட்ல நீங்க எப்படியாவது இதை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வாங்க. பாப்பா ஒரு கட்டத்தில் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப ஒமிட் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா நீங்க வந்து பாப்பாக்கு வந்து இதை ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து கொடுக்க வேண்டாம். இந்த ஃபுட்டையும் நீங்க பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எந்த டைம்ல வேணா கொடுத்துக்கலாம். டின்னரா இருந்தது அப்படின்னா 7 o'clock முன்னாடியே வந்து கொடுத்து முடிச்சிருங்க. நான் இங்க ஃபார்முலா மில்க் ஆட் பண்ணி தான் பாப்பா கொடுப்பேன். பாப்பாக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நான் சொல்ற எல்லா ஃபுட்ஸுமே வந்து 6 o'clockல இருந்து 7 o'clock உள்ள அவங்களோட டின்னரை முடிச்சிருங்க. அதுக்கு மேல வந்து ஃபார்முலாவோ இல்ல பிரஸ் மில்கோ நீங்க வந்து கண்டினியூ. சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபுட்ஸ்ல வர ஃபர்ஸ்ட் ஃபுட் வந்து கேரட் தான் இருக்கும். ஏன் கேரட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டைஜஷனுக்கும் கான்ஸ்டிபேஷனுக்கும் ஒரு பெரிய மேஜர் ரோல் வந்து பேபிஸ்க்கு வந்து கேரட் இருக்கும். ஃபைபர் ரிச் கண்டென்ட் வந்து இதுல நிறையவே இருக்கு. அதுக்கப்புறம் கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க பேபிக்கு. அதுக்கப்புறம் வந்து இம்யூனிட்டி வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். செழியன் 7th month இருக்கும் போதுல இருந்தே நான் இப்படிதான் கொடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் கீல ஜீரகம் அதுக்கப்புறம் கருகப்பில்ல வந்து நல்லா சாட்டே பண்ணிட்டு துருகுன கேரட்டை வந்து நல்லா போட்டு ஒரு 2 minutes சாட்டே பண்ணுவேன். குக்கர்ல வச்சா மட்டும் தான் நான் கட் பண்ணி போடுவேன். இப்படி துருகி போட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமா பாயில் ஆயிடும். ஒரு 1/2 glass ஆஃப் வாட்டர் வந்து லைட்டா வந்து ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணிட்டு நமக்கு வடிக்கிற சாதம் இருக்கும் இல்லையா, சோ அதை வந்து இந்த கேரட்டோடையே சேர்த்து வந்து பாயில் பண்ணிடும். அப்ப சாதமும் நல்லா கொலைஞ்சு வந்துடும். இது ரெண்டையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு ஒரு 5 to 7 minutes கிட்ட லோ ஃபிளேம்ல நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த தண்ணி கேரட் சாதம் மூணும் நல்லா கொலைஞ்சு வந்து இதுக்கு இடையில வந்து கொஞ்சமா வந்து கொரியண்டர் லீஃப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா குக் ஆன உடனே அதை எய்தர் மசிச்சோ இல்லைன்னா வந்து நீங்க மிக்சியில போட்டோ நீங்க கொடுக்கலாம். பாப்பாக்கு நான் வந்து முருங்கைக்காய் தான் கொடுத்துருந்தேன். முருங்கைக்காய் நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து கீ போட்டு அதுல வந்து ஜீரகம் போட்டு ஒரு 2 minutes நல்லா சாட்டே பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த முருங்கைக்காயும் அதுல போட்டு அதையும் வந்து ஒரு 2 minutes சாட்டே பண்ணிடுவேன். அந்த கலர் வந்து லைட்டா வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறமா ஒரே ஒரு பெப்பர் பால் வந்து அதுல போட்டுருந்தேன். அதுல போட்டுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நீங்க எய்தர் வேக விடலாம், அப்படி இல்லைன்னா வந்து குக்கர்ல வந்து ஒரு 2 whistles வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும். நான் வந்து 1 cup வந்து தண்ணி சேர்த்து அதுல வந்து குக்கர்ல வந்து ஒரு 2 whistles. இந்த ட்ரம் ஸ்டிக் வந்து பாப்பா கொடுக்கறதுனால வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. கால்சியம், அயன், அதுக்கப்புறம் வந்து பாப்பாவோட க்ரோத்துக்குமே நல்லது. அண்ட் பாப்பாவோட போன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நல்ல ஸ்ட்ராங் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பாப்பாக்கு வந்து நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணுங்க. ஒரே ஃபுட்டே வந்து ரிப்பீட்டடா கொடுக்காம இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் கொடுக்கும்போது பாப்பாவும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ 2 whistles வச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா முருங்கைக்காய் வந்து நல்லா வெந்திருக்கும். அந்த முருங்கைக்காயோட சாறு வந்து அந்த சூப்ல வந்து நல்லா இறங்கி இருக்கு. அதுக்கப்புறம் வாட்டர் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த மாதிரி முருங்கைக்காயில இருக்க இது எல்லாத்தையுமே வந்து தனியா வந்து எடுத்து வச்சிருங்க. சோ இதை வந்து நம்ம வந்து மிக்சியில வந்து பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு அதை வந்து பாப்பா கொடுக்க போறோம். ஸோ அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு தண்ணி வேணும்னா அந்த சூப்ல இருக்க தண்ணியை இது பண்ணிடலாம், இல்லைன்னா அந்த சூப்பை வந்து தனியாவே பாப்பாக்கு தாராளமா கொடுக்கலாம். ஸோ பாப்பாவும் நல்லா எம்மியாவே சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மறக்காம நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. வில் சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை.